Dear 12th standard students, in exercise number 10.4, sum number 4, show that y is equal to e power minus x plus mx plus n is a solution of this differential equation. In the sum odaya answer idun kaata solranga. Na ipdi irundhu kaataama reverse process use panna poren. Idoda differential equation idun kaata poren. Vera onnum kedaiyadhu. Reverse process use panna poren. Y is equal to e power minus x plus mx plus n. Differentiate panningena y dash is equal to e power minus x. Minus x differentiate panna minus 1 varum. Appro m x differentiate panna 1 aayidum. Constant differentiate panna 0 aayidum. Again y double dash say pona. Y double dash na e power minus x. Thirippiyum or minus 1 varum. Already or minus 1 vara irukkudhu inga. அதுக்கப்புறம் எம் கான்ஸ்டன்ட் ஆகிடும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆகிடும், ஆல்ரெடி ஜீரோ ஒன்று இருக்குது, ஜீரோ ஆகிடும். அப்போ ஒய் டபுள் டேஷோடைய ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இ பவர் மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஒய் டபுள் டேஷ் நம்ம எப்படின்னு எழுதலாம், டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை 1 பை இ பவர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா இ பவர் எக்ஸு டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ப்ளஸ் 1 இந்த பக்கெட்னு வந்துடுறேன். இ பவர் எக்ஸு டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க கொஷின் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக இதுதான் கொஷின், இதுதான் ஆன்சர்னு காட்டணும் நம்ம. ஆனால் நம்ம ஆன்சர்லேருந்து ரிவர்ஸில் வந்து கொஷின் காட்டுறோம் நம்ம. இப்போ இ பவர் எக்ஸ் டி ஸ்கொயர் ஒய் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ தேர்ஃபோர் நீங்கள் தைரியமாக என்ன எழுதலான்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என் இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இ பவர் எக்ஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.